ஆட்களை நம்ம மீட் பண்ணுறோம் இங்கே இன்றைக்கி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்களும் இங்கே வந்திருக்கீங்கிறதுனால ஐ ஆம் ரியலி ஓவர் ஜாய்டு. விருது பெற்றதை பற்றி இந்த விருது வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. இது இந்த விருதை வந்து வாங்கியிருக்கிறவங்களெல்லாம் எடுத்து பார்த்தா அத்தனை பேரும் பெரிய ஜாம்பவான்கள். உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாததில்லை, எல்லோரும் ஜாம்பவான்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நானும் ஒரு ஜாம்பவான்னு அரசு வந்து என்னை மதிக்குதுன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல வந்து ஆச்சரியமாக இருந்தது, அட் தி சேம் டைம் அதிர்ச்சியாக கூட இருந்தது. எனக்கான்னு ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி நான் ஃபோனில் கேட்டேன், எனக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நான் திருப்பி திருப்பி கேட்டேன். அந்தளவுக்கு நான் இந்த விருதை நான் மதிக்கிறேங்கிறதுனால அதுக்கு நான் எப்படி எந்த அளவுக்கு நான் தகுதி உள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு நினச்சி பார்க்குற அளவுக்கு இந்த விருது இருந்திருக்கிறது. அந்த விருதை நான் பெறும்போது இப்பொழுது என்னுடைய மனமெல்லாம் நான் என்னுடைய ஆரம்ப காலத்துக்கு போகிறது. ஆரம்ப காலத்தில் நான் எப்படி திரைய சினிமா மோகம்னா சினிமாவனா பைத்தியகார்த்தனமாக இல்லை, படிப்போடு படிப்பு படுக்கவும் படித்து கொண்டு அந்த சினிமா மேல் காதலாகவும் நான் இருந்திருக்கிறேன் என்பதும் சின்ன வயசுலேயே நான் வந்து படம் பிடிச்சி போட்டு காட்டியிருக்கிறேன். எப்படின்னா இந்த தியேட்டரில் இந்த ஓப்பன் ஏர் தியேட்டர் மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த தியேட்டரில் ஆப்ரேட்டர் ரூமுக்கு வெளியே கிடைக்கிற அந்த ஃபிலிம் சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருப்பாங்க ஃபிலிம் பிட்ஸு, அந்த பிட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வச்சு போட்டு அது ஒரு பயோஸ்கோப் மாதிரி ஒரு சின்னதாக பண்ணி அதுக்குள்ளே போட்டு சூரிய வெளிச்சத்தை அது வழியாக அடித்து அது செவத்தில் காட்டி மற்ற பசங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு 10-12 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், மற்ற பசங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு காட்டி பாரு நானும் படம் எடுத்துருக்கேன் பாரு நானும் படம் போடுறேன் பாருன்னு சொன்னேன். ஏன்னா ஸ்டில் படமாக தெரியுது. ஸோ அந்தளவுக்கு அது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு துறையாக இருந்திருக்கிறது. அது கவர்ச்சிகரமான ஒரு க்ரியேட்டிவ் எபிலிட்டியாக இருந்திருக்கிறது. அதுதான் என்னுடைய உயர்வுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். பட் அது அட் தி சேம் டைம் நான் வந்து ஒரு தியேட்டர்லேருந்து வருபவன் என்பதனால் இந்த தியேட்டர்காரனாக எனக்கு இந்த நடிப்பு சொல்லி கொடுக்கறது, நடிக்கக்கூடியது, கேரக்டர்களை எப்படி அமைப்பது, அதெல்லாம் வந்து தியேட்டர்லேருந்து நான் கற்றுக்கொண்ட பாணி. அது மட்டும் இல்லாமல் நம்ம பெரியவர்கள் எடுத்த படங்கள் எல்லாம் வந்து என்னை வந்து ஊக்குவித்திருக்கிறது, எந்த விதங்களிலும் ஊக்குவித்திருக்கிறது. உதாரணமாக சொன்னால் சாந்தாராம்னு இந்த ஹிந்தி டைரக்டர், அவர் எடுக்கிற படங்கள்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப 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 அதில் இதாக இருக்குது. ரெண்டு மூணு தடவை பார்ப்பேன், 4 தடவை பார்ப்பேன். சில புதுசு புதுசான யுக்திகள்லாம் அவர் வந்து கடைப்பிடிப்பார். அந்த மாதிரி நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இருந்திருக்காங்க. பட் எல்லாரையும் விட இந்த சாந்தாராம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாந்தாராமனுடைய பாணியை தான் நான் கடைப்பிடிக்கணும்னு நினச்சதுண்டு. நான் ஃபிலிம் மேக்கரானால் நான் சாந்தாராமனுடைய பாணியை தான் கடைப்பிடிக்கணும்னு அப்படின்னு கூட நினச்சதுண்டு. அந்த வகையில் நான் வந்து நாடகம் வழியாக திரைத்துறைக்கு வந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு அந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நாடகத்திரையிலேருந்து வரும்போது சரி நம்ம எது செய்தாலும் புதுதாக செய்ய வேண்டும்ங்கிற தியரியை நான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்டருந்து, அவர் சாந்தாராமிட்டேருந்து. அப்படி தான் துவாங்கே பாராஹாத்துன்னு ஒரு படம் எடுப்பார், கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்கும். மற்ற ஹிந்தி படங்கள்லாம் வேறு ஒரு தினசாக இருக்கும், பட் இந்த படம் மட்டும் வேறு ஒரு தினசாக டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு பாத் பிரேக்கிங் ஃபில்மாக இருக்கும். இதை தான் நான் மைண்டில் வச்சுருந்தேன். நான் வந்த திரைத்துறைக்கு வந்தால் ஒரு பாத் பிரேக்கிங் ஃபிலிம்ஸ் எடுக்கணும். மற்றவர்கள் வந்து இது புதுசாக மற்ற பற்ற படங்களுக்கு இடையே இது தனியாக துண்டாக இந்த படம் தெரிகிறதே என்கின்ற அளவுக்கு அதை நோட்டமிட வேண்டும், அதை கவனிக்க வேண்டும் என்கிற ஒரு எப்பொழுதும் உள்ள ஒரு அந்த நோக்கத்தோடு நான் வேலை செய்திருக்கிறேன், பணிபுரிந்திருக்கிறேன். ஸோ அதனால் ஒவ்வொரு என்னுடைய முயற்சியுமே, இப்போ இவன் நாடகத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு நாடகம் மாதிரி இன்னொரு நாடகம் இருக்காது. அது ஒவ்வொரு நாடகத்திலிருந்து விதவிதமாக வெவ்வேறு களங்களை எடுத்துக்கொண்டு வெவ்வேறு இஷ்யூஸ் எடுத்துக்கொண்டு வெவ்வேறு கேரக்டர்களை எடுத்துக்கொண்டு நான் வந்து நாடகங்கள் பண்ணியிருக்கேன். அதே பணியை ஃபிலிம்லேயும் நான் பண்ணினேன். அதனால தான் இருந்து ஒரு பாத் பிரேக்கிங் ஃபிலிம்ஸ்னு சொல்லுவார்களே, அதாவது தி பாத் லெஸ் ட்ராவல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் போன பாதையை விட்டு வேறு பாதையிலே நாம் சென்றால் நம்மை நோக்கி வந்து மக்கள் வந்து கவனத்தை நம் மீது திருப்புவார்கள் என்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே உண்டு. அந்த படத்துக்கு எழுந்து உட்கார்ந்தார்கள் யார் இந்த டைரக்டர் என்று பார்க்க ஆரம்பித்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து ஹீரோக்களாக இருந்து
எம்ஜிஆர் சிவாஜி இவர்களெல்லாம் போலோச்சு கொண்டிருந்த காலத்தில் நானும் திரைத்துறைக்கு வந்தபோது இவர்களிடமிருந்து நான் எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செயல்பட முடியும் என்று நினைக்கும்போது தான் இந்த மாதிரி விதவிதமான குணச்சித்திரங்களையுடைய கேரக்டர்களை நம்ம சித்தரித்து அந்த இஷ்யூஸை நம்ம வந்து படமாக எடுத்தால் அது நிச்சயமாக நல்ல மக்கள் மத்தியிலே ஒரு நல் மதிப்பை பெறும் என்கின்ற ஒரு உணர்வோடு தான் அப்படிப்பட்ட படங்களை எடுக்க ஆரம்பித்தேன். அது வந்து எனக்கு கைகூடி விட்டது. அது வந்து அதை பார்த்ததுலேருந்து ஜனங்கள் வந்து உதாரணமாக நீர்க்குமிழின்னு எடுத்து பாருங்கள். நீர்க்குமிழிங்கிறது ஒரே ஒரு செட்டு, அதாவது 6வது நம்பர் வார்டுங்கிற இடத்துல நடக்கிற கதையை மட்டுமே ஒரு முழு திரைப்படமாக எடுத்தேன் என்பது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எல்லோரும் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதை வந்து அந்த ஒரே வார்டுக்குள்ளே நடக்கிற ஒரு கதை அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளவு நம்ம வந்து சிரமப்படணுங்கிறத நீங்கள் தெரியல. இன்றைக்கி ஏதோ கட் பண்ணால் உடனே விமானத்தில் பறக்கிறது, இல்லைன்னா கட் பண்ணால் அமெரிக்காவுக்கு போகிறது, கட் பண்ணால் சைனாவுக்கு போகிறதுங்கிற மாதிரிலாம் இல்லாத ஒரு ஒரே ஒரு வார்டில் நடக்கிற கதையை ஒரு ஜனங்கள் பார்க்கக்கூடிய, ஜனங்கள் வந்து நெகிழ்ந்து பார்க்கக்கூடிய, கண்ணீரோடு பார்க்கக்கூடிய ஒரு காவியமாக படைப்பதற்கான ஒரு உணர்வுகள் இதெல்லாம் எனக்கு அந்த காலத்தில் ஏற்பட்டதுன்னா அது நீர்க்குமிழி அதை நிலைநாட்டியது. தான் நான் முதன் முதலாக இயக்கிய படம் அது. ஏ கே வேலன் அவர்கள் எனக்கு என்னை நம்பி நீயே இதை பண்ணுங்க, இந்த நாடகத்தினுடைய கதை இது என்று சொன்னேன். அவர் நீங்களே இதை பண்ணுங்கன்னு சொல்லி அவர் பண்ண வச்சார். அவருக்கு என் மேலே ரொம்ப அவ்வளவு நம்பிக்கை இருந்தது, அதனால் நீங்களே பண்ணலான்னு சொல்லி அவர் அந்த படத்தை எடுத்து அவருக்காக நான் படம் எடுத்தபோது நான் என்ன வேணும்னாலும் கேட்டு வாங்கி கொடுத்தாரு, எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அவர் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தபோது நான் எந்த முறையில் நான் இந்த படத்தை எடுக்கணும்னு நான் நினச்சேனோ அதே மாதிரி என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இந்த படத்தை பார்த்து விட்டு எனக்கு ஒரு தனியாக ஒரு கடிதம் ஒன்று எழுதினார். அந்த கடிதத்தில் அவர் என்ன எழுதியிருந்தார் என்றால், அன்புள்ள பாலச்சந்தர், உங்களுடைய நீர்க்குமிழி திரைப்படத்தை நான் பார்த்தேன். ஆகிய இந்த படத்திலிருந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய தமிழகத்தின் மிகப்பெரிய இயக்குநர்கள் வரிசையில் நீங்கள் இடம்பெற்று விட்டீர்கள் என்று என்னை வாழ்த்தியிருந்தார். அதனால் அதிலிருந்து அது ஒரு பெரிய எனக்கு வந்து உத்வேகமாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே பரிசியாக பாத் பிரேக்கிங் ஃபிலிம்ஸ் எப்படி பண்ணலாம்னு நாணல்னு ஒரு படம் இருக்கேன், அதுவும் டோட்டலி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட், 3 திருடர்களை பற்றிய ஒரு கதை. அப்படியே அந்த மாதிரி எல்லா விதவிதமான கதைகளை நான் எடுத்துக்கொண்டு வந்தபோது அந்த ஒரே பாதையிலே நான் விதவிதமாக யோசித்து கொண்டு போகும்போது அது ஒரு பெரிய யுகத்தை கிரியேட் பண்ணது. பாலச்சந்திர பாணி என்கின்ற பாணியை கிரியேட் பண்ணது. அது எனக்கு உதவியாகவும் இருந்தது. எனக்கு அந்த அப்புறம் நான் அதை அந்த பாணியை அந்த பாணியை விட்டு வேற ஒரு பாணியில் போய் கதை சொன்னேன்னா கூட ஜனங்களுக்கு பிடிக்காது. இப்போ பாலச்சந்திர பாணி காணுமேம்பாங்க அதில். அதுக்காகவே ஜனங்களை நான் வந்து அப்பீல் பண்ணணுங்கிறதுக்காகவே பாலச்சந்திர பாணியை கடைப்பிடித்து அதை வந்து விடாப்படியாக பிடிச்சிட்டேன். அதனால் ஒவ்வொரு படத்துக்கு கதையும் ஒன்றுலேருந்து ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு விதமாக இருக்கணும், அந்த ஒவ்வொரு விதமாக வர கேரக்டரும் ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்படியெல்லாம் வந்து திரைத்துறையிலே நான் 45 ஆண்டு காலமாக இருந்து வந்திருக்கிறேங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மற்றதெல்லாம் சரித்திரங்கள். அதனால் அது இன்றைக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கிற இந்த அங்கீகாரம் இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நினைக்கிறேன். என்னுடைய முயற்சிக்கு, என்னுடைய விடாமுயற்சிக்கு, என்னுடைய எண்ணத்திற்கு, என்னுடைய சிந்தனைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஆரவாரம்னு கூட நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆரவாரத்தையும் ஒரு ரெக்கக்னிஷனையும் ஒரு எனக்கு கொடுத்ததற்கு நான் மத்திய அரசுக்கு நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இந்த விருது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோடனே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. டெலிஃபோனில் மெசேஜ் வந்தபோது கூட நான் யாருக்கு எனக்கா கிடச்சிருக்கேன்னு 3 தடவை கேட்டேன். யாரும் டெலிஃபோனில் விளையாடிட்டு போகிறாங்க, சும்மா ஒரு ஜம்மு ஜோக்கு விளையாடிட்டு போகிறாங்கன்னு சொல்லி எனக்கா கிடச்சிருக்குன்னு கேட்டேன். இருந்தாலும் நான் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் தி அனௌன்ஸ்மெண்ட் த்ரூ தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்புறம் மறுநாளைக்கு அது வந்தது. அதனால் அதிர்ச்சியிலிருந்து அது ஒரு இன்ப அதிர்ச்சி. அந்த இன்ப அதிர்ச்சியிலிருந்து பிறகு நான் மீண்டு வந்து இதை எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதில் ஏதோ உண்மை இருக்கிறது, அதுக்கு ஒரு ஏதோ ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அந்த விதத்தில் நான் வந்து எல்லாருக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டவனாக இருக்கிறேன்.
அதாவது ஒரு சினிமா துறையிலே வந்து ஒரு இயக்குனருடைய பங்கு, இயக்குனர் என்பவர் ஒரு கேப்டன் ரிஷிப் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது இயக்குனருடைய சிந்தனையின் வழியாக செல்லும்போது எத்தனையோ பேருடைய உதவியும் துணையும் தேவைப்படுகிறது. அந்த விதத்தில் அதாவது நம்ம வந்து பல நடிகர்கள் நடிகைகள் நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாரும் புதுசாக வைத்துக்கொண்டால் நமக்கு அது சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப முக்கியமாக முதல்லேருந்தே தீர்மானம் பண்ணிட்டு பண்ணது. அது புதுசாக நடிகர் நடிகர்களை அறிமுகப்படுத்தணும்னு நினச்சி சில முதல்ல சில நடிகர்களை இப்போ தெரிஞ்ச நடிகர்களை வச்சு எடுத்திருந்தால் கூட மெயினாக நான் வந்து எடுத்துக்கொண்ட படங்கள்லாம் மிகப்பெரிய பாத் பிரேக்கிங் ஃபிலிம்ஸ் எல்லாம் புதுமுகங்களை வச்சுட்டு எடுத்த படங்கள் தான் இந்த பாத் பிரேக்கிங் ஃபிலிம்ஸாக இருக்குது. இப்போ நீங்கள் கல்கின்னு எடுத்துக்கிட்டால் கூட கல்கியில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் புதுசு புதுசான நடிகர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட முறையில் அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த ஹெல்ப்பு வந்து இன்றைக்கு வந்து எனக்கு ஒரு விருதை அள்ளி கொடுத்துருக்கிறது. இந்த விருதுக்கு நான் வந்து அத்தனை நடிகர் நடிகர்களுக்கும் நான் வந்து உருவாக்குகின்ற நடிகர்கள் அவர்களுடைய பங்கு அவர்களுடைய கோஆப்ரேஷன் இது எல்லாத்துக்கும் நான் என்னுடைய நன்றிகளது வணக்கத்தை இந்த இதன் மூலம் நான் தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டவனாகிறேன். அட் தி சேம் டைம் இந்த என்னுடைய இந்த விருதினை தமிழக மக்களுக்கு நான் அர்ப்பணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ இனிமே அப்படி சொல்லுங்க. அது சரி, அதுக்கு நேரம் காலம் கனிய வேண்டும். அது நேரம் காலம் கனிந்து வரும்போது நிச்சயமாக பணம் எடுப்பேன். ஆனால் இந்த விருது ஒன்று கிடைச்சதுனால எனக்கு இன்னும் ஒரு 10 வயசு குறைஞ்சிருக்கிற மாதிரி தோணுது, நிச்சயமாக தோணுது. அதனால் சந்தர்ப்பம் எல்லாம் கூடும்போது நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு படத்தை நான் எடுப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறேன். பெரிய விருது வாங்கியிருக்கிறீங்க, சரி. இதுக்கப்புறம் திரைப்படத்துறையில் உங்களோட சேவை எந்த அளவுக்கு? அப்போ இது போகிறோம் தொடர் நிறுத்திக்கணுன்றதுக்கு இல்லையா? அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வேலை செய்யணும், தொடர்ந்து நம்ம கடமையை செய்யணும். நம்ம கடமைங்கிறது நான் என்ன நினைக்கிறேன்னா புது புது படங்களை எடுப்பது மட்டுமே நம்ம கடமை இல்லை, அது நல்ல நடிகர் நடிகர்களை உருவாக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கடமையாக நான் எப்பொழுதுமே நினைத்து கொண்டு வந்திருக்கிறேன். அதே போல் தொடர்ந்து அதே நோக்கோடு தான் நான் செயல்படுவேன் என்பதையும் நான் இந்த நேரத்தில் உறுதியுடன் உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, பழைய படங்கள் ரீமேக் பண்ணுறது வந்து ஒரு சில சௌரியம் இருக்குது. ஏன்னா பழசை கிடைச்ச பப்ளிசிட்டி ஒன்று இருக்குது பாருங்கள், அது ஒரு 50% சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பப்ளிசிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ எந்த படத்துக்கும் பப்ளிசிட்டி முக்கியமாக இருக்குது. அந்த பப்ளிசிட்டியில் 50% அந்த பழைய படம் இப்போ பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் பூவா தலையான்னு ஒரு படம் வருதுன்னா அந்த பூவா தலையாங்கிற தலைப்பை வந்து நான் எவ்வளவு சிரமப்பட்டு நான் உங்களுக்கு அதை ஜனங்கள் மத்தியில் கொண்டு போயிருக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பூவா தலையான்னு போட்டால் ஓஹோ ரெண்டு பேருக்கும் ஒரு நீயா நானா ஒரு சவால், பூவா தலையா அப்படின்னு உடனே கருத்தை சொல்லி அவங்களுக்கு ஈஸியான ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கிறது. ஸோ அந்த விதத்தில் தான் அவங்களெல்லாம் திருப்பியும் அதே டைட்டிலை யூஸ் பண்ணிக்கிறோம். பட் ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னால் பரவாயில்ல, எல்லாருமே அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாக்க அப்புறம்லாம் நமக்கு வந்து கற்பனையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தோணி போயிடும்ங்கிறதுனால விதவிதமாக டைட்டில் கொடுக்கணுங்கிறது தான். இவங்களும் விதவிதமான டைட்டில்ஸ் கொடுக்கணுங்கிறது என்னுடைய, பழைய டைட்டில்களை உபயோகிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. படங்களுக்கு வரது ஸோ ஒரு அது அன்றைக்கி நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்த ட்ரெஸ் இன்றைக்கி நீங்கள் போடல. அது மாதிரி காலம்ங்கிறது காலம் மாறிக்கிட்டே வரும்போது எதுவுமே மாற்றத்துக்கு உட்பட்டது தான், அதுதான் எவல்யூஷன். அப்படி வரும்போது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே வர்ற யுகம் இது. அப்படி வரும்போது இன்றைக்கு எடுக்கப்படுகின்ற படங்கள் ஒரு அன்றைக்கு வந்து காதலை வந்து ஒரு ஸ்லோவாக காதலை சொல்லணும். இன்றைக்கி மீட் பண்ணால் மறுநாளைக்கு மீட் பண்ணாங்க, அடுத்த நாள் மீட் பண்ணாங்க, அப்புறம் ஒரு வாரம் நடுவில் பார்க்க முடியாமல் தவிச்சாங்க காதலர்கள். அதுக்கப்புறம் மீட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மீட் பண்ண உடனே பார்த்தாங்க, கிட்ட வந்தாங்க, பேசினாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து காதலுங்கிறது எப்படி சொல்லப்பட்டதுன்னா இப்படி சொல்லப்பட்டது. இன்றைக்கு அப்படி இல்லை, பார்த்தார் உடனே அடுத்த ஷாட் கட் பண்ணால் ஐ லவ் யூன்னு சொல்கிறான், ஐ லவ் யூன்னு சொல்கிறான், கட் பண்ணால் பாட்டு வந்து இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது யுகம், ஃபாஸ்ட்டாக இருக்குது காதல், ஃபாஸ்ட்டாக இருக்குது எல்லாமே, ஃபாஸ்ட்டாக இருக்குது படமும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு ஜனங்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஜனங்களை வந்து நம்ம கெடுத்துட்டோம் நான் சொல்லலை, ஜனங்களையே நம்ம மாற்றிருக்கிறோம். எப்படின்னா ஒரு ஃபாஸ்ட்டு நடைபாதையிலே நம்ம அவர்களை கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறோம். இப்போ அவங்கள திருப்பி முன்னாடி பழங்காலத்துக்கு போய் நின்று கொண்டு அந்த மாதிரி படங்களை நீங்கள் ரசியுங்கள் என்று சொன்னால் அது சரிப்பட்டு வராது. அதனால் இந்த படங்களை எடுக்கும்போது
இப்பொழுது அதற்காகத்தான் காலத்திற்கேற்ற படங்களாக எடுக்கிறார்கள். பட் அதுலேயும் நல்ல படங்கள் நல்ல திரைப்படங்கள் வரத்தான் வருது, தப்பே இல்லை. அது இப்படிப்பட்ட படங்களை நான் வாழ்த்துவதிலும் அவர்களை பாராட்டுவதிலும் நான் தான் முதலாளாக இருந்திருக்கிறேன் என்பதும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும்.